உபதேசம் செய்வார். அதுபோல சமயம் தீக்கக்கூடிய அந்தவர்களுக்கு இந்த சிவபூசை அந்தவர்களுக்கு திருவரசை நீங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு யாராவது இல்லையா இந்த புத்தகத்தை பார்த்தா எனக்கு என்னவா சரியா தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அன்பர்களை பார்த்து சீடி பெற்றுக் கொள்ளலாம். பெரும்பாலும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே பக்கத்துல அன்பர்களோடு தொடர்புடையதான் வந்திருப்பீங்க. எனவே உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற அன்பர்களிடத்துல நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சீடி வேண்டும் என்பவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்வது ஒரு குறை இல்லை. நீங்க இன்றியமையாது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லும் பொழுதே கேட்டுக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒருவேளை ஐயா எனக்கு இன்னும் சரியா விழுகலைங்க ஐயா இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொன்னா அப்பவே சொல்லிடுவாங்க. அதை விட்டுட்டு கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுனோம் நீங்க கம்மலி எந்திரிச்சு வந்துட்டு அவரை கீழே போனதுக்கு அப்புறம் என்னமோ சொன்னாருங்க இன்னொரு தடவை கேட்டுக்கிட்டுமா நான் அப்படின்லாம் நினைக்காது. ரொம்ப முக்கியமான செய்தி அதனால நினைவு வைத்துக் கொடுங்க. அடியார் குரு மக்கள் ஏற்கனவே தீக்க பெற்ற அன்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டி அன்பர்கள் கலங்க வேண்டியது இல்லை. அந்தந்த பகுதியிலேயே தொண்டர்கள் இருக்கிறாங்க. அல்லது எங்களை தொடர்பு கொண்டால் எங்க அடியார் சார்பாக யாரையும் ஒருவர் வந்து உங்களுக்கு அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நன்னாளில் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த குரு பரம்பரை சொல்லக்கூடிய வண்ணமாக நம்முடைய மலைமலை அடிகளார் அவருடைய மாணாக்கராகிய அழகர் அடிகளார் அவருடைய மாணாக்கராகிய நம்முடைய ஆடலரசையாவர்கள் அவருடைய மாணாக்கராகிரத்தை நன்கு சொல்லி வாருங்கள். அந்த மந்திரம் உங்களை மேலும் நிலைக்கு உயர்த்தும். அந்த மந்திரம் தான் நிச்சயமாக இந்த உடம்பை விட்டு உயிர் போகின்ற பொழுது அப்பா வரமாட்டார். வகுப்பு போன்றவற்றில் நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கும் அடியில் சித்தத்தை சிவந்தாரை வைத்தாருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பா கிணங்க. இந்த தீக்கை பெறுகிற உங்கள் அனைவரையும் உங்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த சின்ன சிந்தனையை இதோடு நிறைவு செய்து ரெண்டு செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். அதிகமான தொகை ஒன்றுமில்லை. 30 ரூபாய் இந்த நூல் வேண்டுகிற நண்பர்கள் கீழே பெற்றுக் கொள்ளலாம். அந்த நூல் கீழே இருக்கிறது 50 ரூபாய் அந்த நூல். அது 50 ரூபாய்க்கு மேல ஆனாலும் ஒரு அடியார் அவர்கள் இந்த நூலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நூலை விற்பனை செய்து நூலினுடைய தொகையை திருப்பணிக்கு கொடுத்து சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த 5000க்குலாம் போகக்கூடிய இல்லை. இந்த நூலுடைய சிவபூசிக்குரிய அன்பர்கள் திருமஞ்சனம் நிறைவு செய்துவிட்டு வந்து வரும்பொழுது சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிறது. அதற்குரிய தொகை 2000. மலையாளே போற்றி பேருடைய பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிந்து கொள்கிறேன். அருமையான இந்த அறவழியிலே நின்று திருவருள் நிலையை எண்ணி எல்லாமே திருவருளாலே அமைவது என்று மனதாலே நினைந்து வாழ்வதே ஒரு தவம். அந்த வகையில் நல்ல தவநிலை அமைய வேண்டும் என்று நமக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துறையூர் தலத்தினருடைய தவநெறி பதிகம் என்றே போற்றப்படக்கூடிய வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று ஒவ்வொரு பாடலிலும் நிறைவு பெறுகிற மாதிரி செய்திருக்கிற அந்த பதிகம் நிறைவாக நம்முடைய மணிவாசக பெருமான் இறைவரே குருநாதராக வந்து உபதேசம் செய்த நிலையில் அவருக்கு முன்னாலே அமர்ந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று பாடிய அந்த சிவபுராணம் என்கிற திருவாசகத்தினுடைய 51 பதிகங்களில் தலைமொழியாக விளங்குகிற அந்த பதிகம் என்று 4 பதிகங்கள் இதுகாலம் செய்து வந்த சந்தி வழிபாட்டை இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை செய்து கொண்டு வருவதற்குள்ளாக சமயநீக்க அன்பர்களுக்கு உபதேசம் செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த சமயநீக்க சந்தி வழிபாட்டை செய்து கொண்டு வந்தவுடன் ஒவ்வொருவரையும் அமர வைத்து அவர்களுக்கு திருநீறு பூசி காதல உபதேசம் செய்கின்ற மந்திர நிகழ் உபதேசம் நடைபெற்று இந்த உடையவரை எடுத்துக் கொடுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அந்த உடையவரை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் இன்றைக்கு இந்த வழிபாடு இருப்பதனாலே ஏற்றுக்கொள்கிற நீங்கள் நாளை காலையிலே இருந்து அந்த வழிபாட்டை செய்ய தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை இந்த ரெண்டு அன்பர்களும் தன்னுடைய வாழ்நாள் காலம் வரையில் செய்ய வேண்டும். அந்த உடையை நிகழ்ச்சி செய்கிறேன். அடுத்த ஆண்டு 11ஆம் ஆண்டு முருகன் திருவிழாவானது அரியலூரில் இந்த வழிபாட்டை செய்திருக்கிறார்கள். அதற்காக அந்த அன்பர்கள் இசைஞாமியார்கள் அன்பர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் மிக்க அன்போடு இந்த வழிபாட்டை அடுத்த ஆண்டு எளியங்கள் செய்வதும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், 22/2019
அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த நல்ல நாளில் மாசி அத்த நாளில் அந்த வழிபாடு அடுத்த ஆண்டு மரியாதை நடைபெறுகிறது. யாரும் நன்றாக நினைவு வைத்துக் கொண்டு எனக்கு அந்த படி ஒத்துக்கொண்டு இந்த படி ஒத்து பூரணமாக நமக்கு அமைத்துக் கொடுக்கும் அந்த அடிப்படையில இந்த வழிபாட்டில் இப்படி நிகழ்ச்சி எல்லாம் அமைத்து வெளியே செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் மிக்க துணையாக இருப்பவர்கள் நான் ஒருவர் வந்தால் இதை எல்லாம் விரிவாக செய்ய முடியாது. ஆண்டுதோறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க எத்தனையோ விண்ணப்பம் குருநாதருடைய திருவடியிலும் படுக்குந்தத்து பெருமானுடைய திருவடியிலும் நாம் வைப்போம். அந்த விண்ணப்பத்தோ வேண்டும் என்று அந்த கண்ணுதல் பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டுமாய் ஒரு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த குரு வழிபாட்டை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு அமைப்புக்கு ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்படும், அடுத்த வாய்ப்பு வழங்கப்படாது. ஏன்னா தொண்டர்கள் அப்படி எல்லோரும் வர வேண்டும். குறைவாக இருக்கிறது, ஆண்களாக இருந்தால் நீட்டி கொடுத்து வணங்கிக் கொள்ளலாம். யாருக்காவது உடல்நிலையில தீர்த்தம் விட்ட பிறகு சமயத்தீக்கு அன்பர்களுக்கு முதல் உபதேசமும் சிவபூசை அன்பர்களுக்கு இரண்டாவதாக உபதேசமும் நடைபெறும். அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா சொன்னார் ஏற்கனவே ஐந்தெழுத்து மந்திரத்தின் ஆதரவை கொண்டு ஐயாவை இருக்க வேண்டும். திராஜ் ஆதித்யா கோவை.